Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. In this video, we will talk about R language data object. Object it is a kind of data structure to store and access the data from memory location. So data is memory store, access, manipulate, we use data structure object. R language variables, symbols, functions, expressions R language objects அப்படினு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அதே போல data object அப்படினு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா ஆறு டைப் இருக்கு vector list matrix data frame factor and array இது எல்லாமே பாத்தீங்கன்னா R languageல இருக்கக்கூடிய data objects அப்படினு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சோ இதல vector அப்படினா என்னன்னு சொல்லி நல்லா பார்க்கலாம் சோ vector அப்படிங்கிறது it is a kind of data structure that store the data in continuous memory locations அப்படினு சொல்லி சொல்லுவோம் vector அப்படிங்கிறது data elements வந்து continuous memory cell ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு data structure அதேபோல vector அப்படிங்கிறது ordered collection of data elements of the same type அப்படினு சொல்லி சொல்றோம் அதான் என்ன மீனிங் அப்படினா same type of data elements continuous memory locations ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு data structure தான் நம்ம vector அப்படினு சொல்லி சொல்றோம் R language பொறுத்த வரைக்கும் vector ல இருக்கக்கூடிய data elements access பண்றதுக்கு indexing operations வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சரிங்களா index position இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்ம access பண்ணலாம் So vector types அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா atomic vectors list அப்படினு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு சரிங்களா atomic vector அப்படினா integer double complex logical character and raw அப்படினு சொல்லி சொல்லுவோம் list அப்படிங்கிறது ஒரு generic vector அப்படினு சொல்லி சொல்லுவோம் list அப்படினு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய data elements எல்லாமே வந்து same typeல இருக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல அதுதான் வந்து listக்கும் atomic vectorsக்கும் இருக்கக்கூடிய difference சரிங்களா இப்போ vector எப்படி create பண்றது அதுல என்னென்ன operations வந்து நம்ம பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணனும் அப்படினா நம்ம see ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அதே போல கோலன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா v1 v2 அப்படினு சொல்லி ரெண்டு வெக்டர் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் v1 அப்படிங்கிறது see ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல 5 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கு அதே போல v2ங்கிறது 4 டேட்டா எலிமெண்ட் உள்ள ஒரு வெக்டர் சரிங்களா சோ see ஃபங்க்ஷன் வந்து கான்கார்டினேஷன் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இதுல v2 வெக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வெக்டர் ஓகேங்களா v1 அப்படிங்கிறது டபுள் டைப் வெக்டர் சோ இன்டிஜர்னா நம்ம வந்து l அப்படிங்கற அப்பர் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணிரணும் எல்லா நம்பர்லயும் சரிங்களா அப்படி இருந்தா தான் அது வந்து இன்டிஜர் அப்படினு சொல்லி சொல்லுவோம் அப்படி இல்ல அப்படினா இந்த கோலன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணோம் அப்படினா அது டிஃபால்ட்டா வந்து ஒரு இன்டிஜர் வெக்டரா நமக்கு கிடைக்கும் சரிங்களா சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க v3 = c of 1:10 அப்படினு சொல்லியிருக்கோம் ஏனா மீனிங் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஒரு சீக்வென்ஸை கிரியேட் பண்ணி அந்த சீக்வென்ஸை v3 அப்படிங்கற வெக்டருக்கு அசைன் பண்றோம் சரிங்களா v3 வெக்டர் பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வந்திருக்கு சரிங்களா v3 ஓட டைப் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இங்க இருக்கு பாருங்க டைப் ஆஃப் v3 வந்து இன்டிஜர் அப்படினு சொல்லி வந்திருக்கு சோ அதான் கோலன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வெக்டர் அதேபோல இங்க v1 உடைய டைப் வந்து பிரிண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க டைப் ஆஃப் v1 டைப் ஆஃப் v2 ரெண்டும் இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம் டைப் ஆஃப் v1 வந்து டபுள் னு சொல்லி கிடைச்சிருக்கு ஓகேங்களா டைப் ஆஃப் v2 வந்து நமக்கு கேரக்டர் அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு சோ அடுத்து சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படி சொல்லி பார்க்கலாம் v4 அப்படிங்கிறது ஒரு வெக்டர் அந்த வெக்டர் வந்து நம்ம சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம் sequence functionல பாத்தீங்கன்னா மூணு ஆர்குமென்ட் இருக்கு சரிங்களா first argument வந்து initial value second argument final value third argument வந்து step value அப்படினு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அது increment or decrement value ஆ இருக்கலாம் ஓகேங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே போல by parameter யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த third argument-ஐ சப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சோ இந்த எக்ஸாம்பிள்ல v5 வெக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா third argument by parameter யூஸ் பண்ணி அசைன் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு vector create பண்றதுக்கு உண்டான method சோ இங்க நம்ம v5 எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் பாருங்க v5 = sequence of 1,10, by equal to 3 அப்படினு சொல்லியிருக்கோம் 1 ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஒரு சீக்வென்ஸை கிரியேட் பண்ணனும் மூணு மூணா இன்கிரிமென்ட் பண்ணனும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து 1 வரும் அடுத்து 4 வரும் அடுத்து 7 அடுத்து 10 சோ இதுதான் வந்து நமக்கு v5 அப்படிங்கிற வெக்டர்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் சரிங்களா சோ இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க v5 பிரிண்ட் பண்ணது ரிசல்ட் வந்து 1 4 7 10 அப்படினு சொல்லி வந்திருக்கு சரிங்களா இதே போல இந்த வெக்டர்ல v4 ல வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு 1 ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ரெண்டு ரெண்டா இன்கிரிமென்ட் பண்ணிருக்கோம் சோ அப்ப 1 3 5 7 9 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லெந்த் அவுட் பாராமீட்டர் அப்படிங்கிறது லெந்த் டாட் அவுட் பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வெக்டர் வந்து கிரியேட் பண்ணும்போது சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணும்போது அந்த வெக்டரோட சைஸ் அல்லது லெந்த் ஆஃப் தி வெக்டர் வந்து என்ன இருக்கணும் அப்படினு சொல்லி டிசைட் பண்ணனும் அப்படினா அந்த லெந்த் டாட் அவுட் பாராமீட்டரை use பண்ணலாம் சரிங்களா இங்க length.out parameter ஓட வேல்யூ நம்ம வந்து r கொடுத்திருக்கோம் சோ அப்ப r அப்படினா v6 அப்படிங்கிற வெக்டர்ல மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படினு அர்த்தம் சரிங்களா 1 ல ஸ்டார்ட் பண்ணனும் 4 ல முடியணும் டோட்டலா வந்து 6 எலிமெண்ட்ஸ் வந்து v6 அப்படிங்கிற வெக்டர்ல இருக்கணும் அப்படினு சொல்லி அர்த்தம் சரிங்களா சோ இங்க பாருங்க நம்ம v6 வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் 1,4, length.out = 6 ன்னு கொடுத்திருக்கோம் சோ பிரிண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க v6 ஏன்னா டேட்டா எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க 1.0 1.6 2.2 2.8 3.4 4 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இதுதான் வந்து வெக்டர் கிரியேட் பண்றதுக்கு உண்டான மெத்தட்ஸ் ஓகேங்களா அடுத்து நம்ம வெக்டர் கிரியேட் பண்ணும்போது மிக்ஸர் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும் உதாரணத்துக்கு இங்க v2 வெக்டர் இருக்கு இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா 10,25,11+2i கொடுத்திருக்கோம் அப்புறம் 28,5 கொடுத்திருக்கோம் சோ இதுல 11+2i மட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சரிங்களா மத்தெல்லாம் வந்து டபுள் டைப் அப்படினு சொல்லி எடுத்துவோம் சோ இந்த மாதிரி மிக்ஸர் டைப் டேட்டா வந்து நம்ம வெக்டர் கிரியேட் பண்ணும்போது c ஃபங்ஷனுக்கு அசைன் பண்ணா என்ன ஆகும் இங்க சொல்லிருக்கோம் பாருங்க if mixed values are given then it automatically convert the data according to the precedence of the data type சரிங்களா அந்த data type உடைய precedence பொறுத்து மத்த எல்லா data elements-ஐயும் அந்த டைப்புக்கு அது கன்வர்ட் பண்ணிக்கும் சரிங்களா சோ இந்த எக்ஸாம்பிள்ல v2 ல பாத்தீங்கன்னா எல்லாமே டபுள் இருக்கு இந்த ஒரு data element மட்டும் காம்ப்ளெக்ஸ் இருக்கு சோ v2 நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும்னா எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பரா நமக்கு கிடைக்கும் சோ டபுளோட காம்ப்ளெக்ஸ் ஆப் டேட்டா டைப் உடைய பிரசிடென்ஸ் வந்து அதிகம் பிரையாரிட்டி அதிகம் சரிங்களா சோ அதுதான் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயம் ஓகேங்களா சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க v1 v2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கோம் v2 வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ல இருக்கு இல்லையா சோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க v1 v2 ஆட் பண்ணா எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பரா நமக்கு கிடைச்சிருக்கு 10+10 இருக்கு இல்லையா 20+0i அதேபோல 25+25 வந்து 50+0i 22+2i அதேபோல 56+0i 10+0i அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு சரிங்களா அதேபோல ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கொடுக்கறோம்னு வெச்சுப்போம் v4 அப்படிங்கிற வெக்டர்ல 28 இருக்கு 5 இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு 7 இருக்கு அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங் இருக்கு இப்போ இது என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல இருக்க data elements எல்லாத்தையுமே string ஆ கன்வர்ட் பண்ணிக்கும் அதாவது character type ஆ கன்வர்ட் பண்ணிக்கும் சோ v4 நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படினா எல்லாமே string அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் கொடுக்கும் சரிங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா print type of v4 அப்படினு சொல்லி இருக்கும் சரி type of v4 அப்படினு சொல்லும்போது நமக்கு character அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இதுதான் வந்து அதோட அவுட்புட் ஓகேங்களா இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இதான் வந்து நம்ம ஸ்லைடுல பார்த்த வெக்டர் கிரியேஷன்ஸ் குறான எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா சோ இத வந்து நம்ம இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம் So நமக்கு அங்க வந்துச்சு இல்லையா அதே ரிசல்ட் வந்திருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் v3 வெக்டர் கிரியேட் பண்ணும்போது சீக்வென்ஸ் வந்து 1 to 20 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம் சரிங்களா அதனால நமக்கு இங்க 1 to 20 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு சரிங்களா அதேபோல v1 v2 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ரிசல்ட் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா v4 வந்து ஸ்ட்ரிங் டைப்ல நமக்கு கிடைச்சிருக்கும் v4 பிரிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா v4 டைப் ஆஃப் v4 சொல்லிருக்கோம் அது வந்து character type அப்படினு சொல்லி வந்திருக்கு சரி நான் வந்து இங்க இருந்துட்டு v4 பிரிண்ட் பண்றோம்னு வெச்சுப்போம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் v4 வந்து string type அதாவது character typeல எல்லாமே வந்திருக்கு பாருங்க இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளார எல்லா நம்பரும் characterம் வந்திருக்கு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா character type vector அப்படினு அர்த்தம் ஓகேங்களா அதேபோல v7 நாம பிரிண்ட் பண்றோம்னு வெச்சுப்போம் v7 வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ரெண்டு வெக்டரை வந்து கம்பைன் பண்ணி ஒரே வெக்டரா கிரியேட் பண்ணிருக்கோம் v1 v2 ரெண்டு வெக்டரை கம்பைன் பண்ணி v7 அப்படினு சொல்லிட்டு ஒரு புது வெக்டரை கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெக்டரை merge பண்ணி புதுசா ஒரு வெக்டரை கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு மெத்தட் சோ v7 பிரிண்ட் பண்றோம்னு வெச்சுப்போம் என்ன வர நமக்கு இதுல v1 v2 ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு ஒண்ணே ஒண்ணு v1 v2 ரெண்டுத்தையும் வச்சு நம்ம v7 கிரியேட் பண்ணும்போது v1 ல வந்து எல்லாம் டபுள் டைப் டேட்டாவா இருக்கு v2 ல ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு சோ நமக்கு ரிசல்டன்ட் வெக்டர் இருக்கு இல்லையா v7 அதுல வந்து வரக்கூடிய எல்லா டேட்டா எலிமெண்ட்ஸும் காம்ப்ளெக்ஸ் டைப்ல நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா v7 பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா என்ன வந்திருக்கு பாருங்க எல்லாமே காம்ப்ளெக்ஸ் டைப் டேட்டாவா வந்திருக்கு சரி நான் வந்து இங்க இருந்து கூட நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பிரிண்ட் v7 அப்படிங்கிறது v1 v2 அந்த ரெண்டு வெக்டரையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் வெக்டரா கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா பிரிண்ட் பண்றோம்னு வெச்சுப்போம் அத மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்டர் பண்றேன் சரிங்களா சேம் ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டர்ஸ் வந்து மிக்ஸட் டைப் டேட்டா கொடுத்தா என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இல்லையா வெக்டர் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க இருக்கு ஓகேங்களா எப்படி வந்து character vector create பண்றது சரிங்களா அதே போல sequence யூஸ் பண்ணி எப்படி create பண்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா colon operator யூஸ் பண்ணி create பண்ணிருக்கோம் ஓகேங்களா இத நான் ரன் பண்றேன் சோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க அந்த ஸ்லைடுல பார்த்தோம் இல்லையா சேம் ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா So இங்க வந்து நான் 1 to -10 னு கொடுத்திருக்கேன். அதனால நமக்கு இங்க இந்த மாதிரி வந்திருக்கு. இதே வந்து நான் வந்து 1 to -10 க்கு பதிலா +15 கொடுக்கறேன்னு வெச்சுப்போம். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். So 1 to 15 வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. So V3 ஓட டைப் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படினா அது இன்டிஜர் அப்படினு சொல்லி வரும். ஓகேங்களா? So type of V3 integer அப்படினு சொல்லி வந்திருக்கு. ஒரு கோலன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த வெக்டர் வந்து integer டைப் வெக்டரா கிடைக்கும். சரிங்களா? அதான் இங்க நம்ம சொல்லி இருக்கோம். அதேபோல இந்த சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலையா அந்த பை ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நெகட்டிவ் நம்பர் கொடுத்திருக்கோம். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தால நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க 10 ல இருந்து 8 6 4 2 அப்படினு சொல்லி வந்திருக்கு. இதே வந்து 3 கொடுத்தோம்னு வெச்சுப்போம். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல சொல்லி இருக்கலையா பை வேல்யூ வந்து ஸ்டெப் வேல்யூ 3 கொடுத்தோம் அப்படினா என்ன வரும் 1 ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஒரு சீக்வென்ஸ்ல. சோ இப்போ இத ரன் பண்ணுவோம். என்ன வந்திருக்கு பாருங்க 1 ல இருந்து 10 வரைக்கும் உள்ள ஒரு சீக்வென்ஸ் 3 3 ஆ இன்கிரிமென்ட் பண்ணிருக்கோம். அது வந்து V5 அப்படினு சொல்லி ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? V5 ல 1 ல இருந்து 10 வரைக்கும் 1 க்கு அப்புறம் 4 4 க்கு அப்புறம் 7 7 க்கு அப்புறம் 10 இதுதான் வந்து அந்த V5 அப்படிங்கற வெக்டருக்கு உண்டான அவுட்புட். ஓகேங்களா? அதேபோல இங்க லெந்த் வந்து length.out வந்து 7 கொடுத்திருக்கோம். 1,4, length.out வந்து 7 கொடுத்திருக்கோம். நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சோ ஸ்லைடுல சொன்ன மாதிரி இதோட வேல்யூ 6 குடுக்குறோம்னு வெச்சுப்போம். என்ன ரிசல்ட் வருது அப்படினு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இனிஷியல் வேல்யூ 1, ஃபைனல் வேல்யூ 4. இதுக்கு இடையில வந்து இந்த வெக்டர்ல மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? என்ன வந்திருக்கு பாருங்க 1.0, 1.6, 2.2, 2.8, 3.4, 4.0 அப்படினு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? So இதுதான் வந்து வெக்டர் கிரியேட் பண்றதுக்கு உண்டான வேரியஸ் மெத்தட். சரிங்களா? கோலன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், சி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுதான் வந்து வெக்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு உண்டான மெத்தட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வெக்டர்ல என்னென்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் வந்து பாசிபிள் அப்படினு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? வெக்டர்ல arithmetic operations வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? ரெண்டு வெக்டர்ல arithmetic operation பண்ண போறோம் அப்படினா ரெண்டு வெக்டரும் வந்து பாத்தீங்கன்னா same number of data elements இருக்கணும். சரிங்களா? So இங்க வந்து பாத்தீங்கன்னா v1 v2 அப்படினு சொல்லி ரெண்டு வெக்டர் இருக்கு. v1 v2 ரெண்டுதையும் அடிஷன் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்டிஜர் டிவிஷன், மாடுலஸ் இது எல்லா arithmetic ஆபரேஷன்ஸும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? என்ன கண்டிஷன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா v1 v2 ரெண்டுதுலயே வந்து சேம் நம்பர் ஆஃப் அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதுலயே வந்து 6 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்கேயும் 6 டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? அது ஒரு கண்டிஷன். அதேபோல இதுல இருக்கக்கூடிய டேட்டா எலிமெண்ட்ஸ் வந்து நியூமரிக் டேட்டா டைப்பா இருக்கணும். சரிங்களா? நியூமரிக் டேட்டா டைப்லயே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து இந்த பேசிக் arithmetic ஆபரேஷன் இருக்குலையா அடிஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வெக்டர்ஸ்ல integer டைப் டேட்டாவோ அல்லது டபுள் டைப் டேட்டாவோ இருந்தா நம்ம இந்த எல்லா arithmetic ஆபரேஷன்ஸும் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா கூட நமக்கு என்ன ஆகும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சிட்டு இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த 4 arithmetic ஆபரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதேபோல arithmetic operations அப்படிங்கிறது element wise operations அப்படினு சொல்லி சொல்லுவோம். Element wise operation அப்படினா அந்த v1 v2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எப்படி ஆட் ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 1 + 10, 2 + 21, 3 + 25, 5 + 15, 8 + 8, 6 + 2 அப்படி சொல்லி தான் அடிஷன் நடக்கும். சரிங்களா? அதுதான் வந்து element wise operation அப்படினு சொல்லி சொல்லுவோம். இதல இருக்கக்கூடிய எல்லா arithmetic operationம் வெக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா arithmetic operationsம் element wise operations அப்படி தான் நடக்கும். சரிங்களா? இத நம்ம இங்க எக்ஸாம்பிள்ல சொல்லிருப்போம். v1 v2 ரெண்டு வெக்டர் இருக்கு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டைப் வெக்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி r அப்படிங்கற ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அத பிரிண்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க 10 + 1 11, 21 + 2 23, 28, 20, 16, 8 அப்படி சொல்லி வந்திருக்கு. அதேபோல மைனஸ் பண்ணும்போது v1 - v2 அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். சரிங்களா? 1 - 10, 2 - 21, 3 - 25 அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க -9 -19 -22 -10 0 4 அப்படினு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? டிவிஷன் அப்படினா v2 / v1 அப்படி சொல்லி கொடுத்திருக்கோம். சோ 10 / 1, 21 / 2, 25 டிவிஷன் 3, 15 டிவிஷன் 5, 8 டிவிஷன் 8 நமக்கு 1 கிடைச்சிருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து டிவிஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். ஓகேங்களா? அது இதுதான் வந்து டிவிஷன் உடைய ரிசல்ட். சரிங்களா? ஃபிராக்ஷன்ல வந்திருக்கு பாருங்க இதுதான் டிவிஷன் உடைய ரிசல்ட். அதேபோல இன்டிஜர் டிவிஷன் அப்படினா டிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்டிஜர் பார்ட் மட்டும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். இது வந்து நார்மல் டிவிஷன். இதோட இன்டிஜர் பார்ட் மட்டும் நமக்கு இங்க ரிசல்ட்டா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இன்டிஜர் டிவிஷன் ஆபரேட்டர். ஓகேங்களா? மாடுலஸ் அப்படிங்கிறது ரிமைண்டர் ஆபரேஷன் பண்றதுக்கு உண்டான ஆபரேட்டர். ஓகேங்களா? அது So, this work so, you V1, V2, two vector arithmetic operations arithmetic operation element wise operations vector arithmetic operation vector equal number of data elements result. So, we have a result on the remainder operation on the integer division. This is the integer division. The basic addition, minus, multiplication, division button on the integer division model. In a reason, last data element V1 R plus 0i. This is a complex number. So, a complex number vector basic arithmetic operation. Integer division, modulus, சரிங்களா அதான் வந்து நமக்கு இந்த மாதிரி எரர் வந்திருக்கு unimplemented complex operation அப்படினு சொல்லி வந்திருக்கு சரி நான் வந்து இத 6 + 0i க்கு பதிலா ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா ஸ்லைடுல வந்து நம்ம 6 மட்டும் தான் போட்டுறோம் ஓகேங்களா இப்படி வெச்சு நான் இத ரன் பண்றேன்னு வெச்சுப்போம் இத கிளியர் பண்ணிடுறேன் சோ ரன் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு v1 + v2 ரிசல்ட் வந்திருக்கு சரியா 10 + 1 11 23 28 20 16 8 அப்படினு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா அதேபோல மைனஸ் பண்ணும்போது -9 -19 ஓகேங்களா -22 -10 0 4 அப்படினு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா டிவிஷன் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிறது in the result. This is the division result. This is the multiplication result. 10, 42, 75, 75, 64, 12. Okay, 10 into 1, 10, 21 into 2, 42. That is 25 into 3, 75. 15 into 5, 75. This is the multiplication result. That is the division result. Okay, so, integer division is division பண்ணதுக்கு அப்புறம் வர ரிசல்ட்ல இன்டிஜர் பார்ட் மட்டும் அவுட்புட்ல கிடைக்கும் சரிங்களா அதான் வந்து இன்டிஜர் டிவிஷனுக்கு உண்டான அவுட்புட் சரிங்களா இந்த மேல இருக்க கூடிய லைன்ல இருக்க கூடிய இன்டிஜர் பார்ட் மட்டும் நமக்கு இங்க கிடைச்சிருக்கும் அதான் இன்டிஜர் டிவிஷனுடைய ரிசல்ட் மாடுலஸ் ஆபரேட்டர் அல்லது மாடுலஸ் டிவிஷன் அப்படினா ரிமைண்டர் மட்டும் நமக்கு அவுட்புட்டா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா சோ அதுதான் வந்து இந்த லைன்ல நமக்கு கிடைச்சிருக்க கூடிய அவுட்புட் ஓகேங்களா இதுவே வந்து நான் ஏதாவது ஒரு வெக்டர்ல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கறேன்னு வெச்சுப்போம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா சரி நான் வந்து இந்த 2 க்கு பதிலா ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கறேன்னு வெச்சுப்போம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்ன வருது பாருங்க எரர் இன் v1 + v2 நான் நியூமரிக் ஆர்குமென்ட் டு பைனரி ஆபரேட்டர் பைனரி ஆபரேஷன் வந்து அத அரித்மெடிக் ஆபரேஷன் வந்து பண்ண முடியாது ஏன் அப்படினா இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு சரிங்களா அத கரெக்டரா இருக்கு ஓகேங்களா ரெண்டு வெக்டர் வெச்சிட்டு நம்ம அரித்மெடிக் ஆபரேஷன்ஸ் ஏதா பண்ணனும் அப்படினா அந்த ரெண்டு வெக்டர்ல இருக்க கூடிய டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா numeric data va irukanum complex ah irundhudu appadina verum basic ah irukkodiya indha naal arithmetic operation mattum namba pannalam okayla so adha vandu vector la irukkodiya arithmetic operations okayla thanks for watching.